ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்வி கல்வி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய மண்ணில் பிறந்து உலகம் போற்றும் வகையில் பல அரிய கண்டுபிடிப்புகளை ஆராய்ந்து வெளியிட்டவரும் சிறந்த இயற்பியல் மேதையுமான சர் சி வி ராமன் தன்னுடைய நோபல் பரிசு பெற்ற ராமன் விளைவு ஆராய்ச்சி முடிவை வெளியிட்ட பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தின் சிறப்பை பார்க்கலாம் வாங்க. இந்தியாவில் இருந்து படித்தாலும் கூட ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை உங்களுக்குள் விதைத்து கொண்டு இருந்தால் ஒரு நாள் நிச்சயமாக நோபல் பரிசு வெல்லும் அளவிற்கு மிகப்பெரிய சாதனைகளை அறிவியல் துறையில் நிகழ்த்திவிட முடியும் என 100 முன்பே ஒருவர் நிரூபித்து காட்டிவிட்டார் என்றால் அவர்தான் சர் சி வி ராமன். சந்திரசேகர வெங்கட்ராமன் என்ற இயற்பெயரை கொண்ட சர் சி வி ராமன் 1888 நவம்பர் 7 திருச்சியை அடுத்த திருவானைக்காவல் என்னும் கிராமத்தில் பிறந்தார். வழக்கமான சாதனை புரிந்தவர்களின் பிறந்த நாளில்தான் அவர்கள் சாதித்த துறை குறித்து விழா கொண்டாடப்படும். ஆனால் சர் சி வி ராமன் நோபல் பரிசு பெற காரணமாக இருந்த ராமன் விளைவு கோட்பாட்டை உலகுக்கு அறிவித்த நாளான பிப்ரவரி 28 நாம் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடி வருகிறோம். அப்படியென்றால் அவர் கண்டுபிடித்தது எவ்வளவு பெரிய சாதனை என்று நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். ராமன் விளைவு என்று அறியப்படும் அவர் கண்டுபிடிப்பு தான் என்ன? ஒரு நாள் ஐரோப்பாவில் 1928 நடைபெற்ற விஞ்ஞானிகள் மாநாட்டுக்கு கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் பிரதிநிதியாக சர் சி வி ராமன் கப்பல் பயணம் மேற்கொண்டார். மத்திய கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கப்பலின் திறந்த வழித்தளத்தில் ராமன் புத்தகம் படித்து கொண்டிருந்தார். இதற்கிடையே ஆகாயத்தை பார்த்த ராமனுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது. மத்திய தரைக்கடல் பகுதியின் வானம் ஏன் அடர்த்தியான நீல நிறமாக காட்சி அளிக்கிறது என்று சிந்திக்க தொடங்கினார். அப்போது அவருக்கு விடை கிடைக்கவில்லை. ஆனால் அந்த சந்தேகம் மனதில் ஆழ பதிந்தது. ஐரோப்பா பயணத்தை முடித்து கொண்டு தாயகம் திரும்பிய ராமன் வானத்தின் நிறம் குறித்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அதன் விளைவாக ஒளி ஊடுருவக்கூடிய ஊடகம் திடப்பொருளாகவோ திரவப்பொருளாகவோ அல்லது வாயு பொருளாகவோ இருக்கலாம். அந்த ஊடகங்களில் ஒளி செல்லும் போது அதன் இயல்பில் ஏற்படும் மாறுதல்களுக்கு காரணமாக ஒளியின் மூலக்கூறு சிதறல் ஏற்படுகிறது என்ற வரலாற்று உண்மையை கண்டறிந்தார். இந்த சிறப்பான ஆய்வுக்கு தான் அவருக்கு 1930 இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைத்தது. அவர் தன்னுடைய ஆய்வின் போது வண்ணப்பட்டை நிலப்பதிவு கருவி, அதாவது ஸ்பெக்ட்ரோகிராஃபை பயன்படுத்தினார். சூரிய ஒளியை பல்வேறு ஊடகங்களின் வழியே செலுத்துவதன் மூலம் நிறமானில் சில புதிய வண்ண வரிகள் தோன்றுவதை அவர் கண்டார். நாம் வானவில் காண்கிறோம் அல்லவா, அது எப்படி உருவாகிறது என்பதையும் ராமன் தான் கண்டுபிடித்தார். இதனை பின்னாளில் ராமன் வரிகள் என்றும் அவருடைய கண்டுபிடிப்பு ராமன் விளைவு என்றும் அழைக்கப்பட தொடங்கியது. ஒளி ஒரு ஒளி புகும் ஊடகத்தின் உள்ளே செல்லும் போது சிதறடிக்கப்பட்டு அதன் அலைநீளத்தில் மாறுதல் ஏற்படுகின்றன. இதுவே ராமன் சிதறல் அல்லது ராமன் விளைவு என அழைக்கப்படுகிறது. இவ்வாறு உட்புகும் ஒளியில் உள்ள போட்டான்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் இடையே ஆற்றல் பரிமாற்றம் நிகழும்போது வெளிவரும் ஒளியின் அலைநீளம் மாறுகிறது. ராமன் விளைவில் மாற்றமடைந்த அதிர்வன் கொண்ட வரிகளை ராமன் வரிகள் என்கிறோம். இவ்வாறு சிதறும் ஒளி ஒரு 3 கூறுகளை கொண்டுள்ளது. படுகதிற்கு சமமான அலைநீளமுள்ள முதன்மை அல்லது ராலே வரி, முதன்மை வரியை விட அதிக நீளமுள்ள வரிகள் ஸ்ட்ரோக் வரிகள், முதன்மை வரியை விட குறைவான அலைநீளமுடைய வரிகள் எதிர் ஸ்ட்ரோக் வரிகள் என அழைக்கப்படுகின்றன. எந்த ஒரு நாகரிகத்திற்கும் அடிப்படையான அறிவியலின் சிறப்பை இளம் தலைமுறை மாணவர்களுக்கு கூறும் வகையிலும் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பல புதிய அறிவியல் சிந்தனைகளை கண்டறிவதும் அதனை தகுந்த முறையில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் புதிய கண்டுபிடிப்புகளை வரவேற்பதுமே அறிவியல் அறிஞர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான நன்றிக்கடன் என்பதை உணரச் செய்வதே இந்த நாளின் முக்கிய நோக்கம். சர் சி வி ராமன் அவர்களுக்கு இந்திய அரசு மிக உயரிய பாரத ரத்னா விருதினை 1954 வழங்கி கௌரவித்துள்ளது. 2021 தேசிய அறிவியல் தின கொண்டாட்டத்தின் கருப்பொருள் எஸ்டிஐயின் எதிர்காலம், கல்வி, திறன்கள் மற்றும் வேலை மீதான தாக்கங்கள்.
சம்பந்தப்பட்ட விஞ்ஞான சிக்கல்கள் மற்றும் கல்வி, திறன் மற்றும் வேலை ஆகியவற்றில் விஞ்ஞானம் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களின் பாராட்டுகளை உயர்த்துவதற்காக இந்த ஆண்டு கருப்பொருள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஒரு பெற்றோர் தங்களது பிள்ளை ஒரு விஞ்ஞானியாக ஆக வேண்டும் என விரும்பினால் அதற்கான கதவை 5 வயதிலேயே திறந்துவிட வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் குழந்தைகள் கேட்கின்ற சிறிய கேள்வி முதற்கொண்டு எவற்றையும் புறந்தள்ளாமல் அதற்கு விடை சொல்ல வேண்டும், அல்லது அதை தேடி தெரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். பள்ளி பாட புத்தகங்களையும் தாண்டி பிற புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திட வேண்டும். இவற்றை செய்தால் ஒரு நாள் அந்த குழந்தை விஞ்ஞானியாக மாறியிருப்பான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.